அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட நண்பன் அப்படின்ற யூடியூப் சேனல் மூலமா உங்கள் எல்லாரையும் சந்திக்க ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க நண்பா? விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நாம் விநாயகருக்கு அபிஷேகங்கள் பண்ணுற பற்றின வீடியோ தொகுப்பு தான் இது. வீடியோ பார்க்குறதுலேயே விநாயகருடைய அருள் கிடைக்கும். நான் ஆல்ரெடி டைரெக்டாக லைவ் நான் போட்டிருந்தேன். அந்த லைவ்லேயே நிறைய பேர் கலந்துக்கிட்டு விநாயகருடைய அருள், வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கும் லாக்டவுனில் எந்த கோயிலுக்கும் போக முடியாதவங்க இருக்கிறவங்களுக்காக இந்த லைவ் வீடியோ பதிவை கொஞ்சம் பிரம்மாண்டமாக அன்னதானம் போட்டு விநாயகரை குளிர வச்சு அவருடைய ஆசையை வாங்கிறதுக்காக இவ்வளோ விஷயங்கள் நம்ம செஞ்சுருக்கோம். என்னுடைய கிளைண்ட்ஸ்ட நிறைய பேர்கிட்ட சொல்கிற விஷயம் என்னென்னா, விக்னங்களை அளிப்பவன் விநாயகன், விக்னங்களை அளிப்பவன் விநாயகன். ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிரக தோஷங்களையும் சரி செய்யணும் அப்படின்னா முதல்ல குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். குலதெய்வம் தெரியாத ஆட்களுக்கு இஷ்ட தெய்வம், இஷ்ட தெய்வமும் தெரியாத ஆட்களுக்கு முன்னோர்கள், முன்னோரும் தெரியாத ஆட்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க விநாயக கடவுள் தான். விநாயகரால் மட்டும்தான் குலதெய்வம் யார், எந்த ஊர், ஜாதகத்தில் என்ன தோஷங்கள் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்தில் தோஷம் இருக்குன்றத தாண்டி எப்பேற்பட்ட காரியத்தையும் சித்தி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரே ஆற்றல் பெற்றவர் விநாயகர் மட்டும்தான். ஏன்னா அவர் வந்து முதற் கடவுள். அப்போ அந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு என்ன நடக்குது, விநாயகர் சதுர்த்தி எதுக்கு இதுக்கு நம்ம இவ்வளவு பிரம்மாண்டமாக நம்ம செய்கிறோம் அப்படின்னா, கிரகங்கள் மற்றும் இந்த பூலோகத்தில் ஆட்டி படைக்கக்கூடிய எந்த விதமான சக்தியாக இருந்தாலும் என்னை வழிபாடு செய்வர்களை தொடக்கூடாதுன்னு சொல்லி சக்தியை வாங்கியிருக்காரு எல்லா கிரகத்துக்கிட்ட இருந்தும். அப்போ விநாயகரை வழிபாடு செஞ்சோம்னா நாகதோஷம், செவ்வாய் தோஷம், ராகுகேது தோஷங்கள் இருக்கிறது, எல்லா விதமான சகல தோஷங்களும் நிவர்த்தி அடையுன்றது தான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயமே. விநாயகரை கும்பிட்டுட்டு போய் தோத்ததா இது வரைக்கும் சரித்திரம் இதுவரை இல்லவே இல்லை. அப்படிப்பட்ட விநாயகருக்கு தான் நம்ம அபிஷேகங்கள் பண்ணுறோம், தொடர்ச்சியாக பண்ணுறோம், ஜென்ம நட்சத்திரத்தை அன்றைக்கும் பண்ணுறோம், வெளிநாடுகளில் பரிகாரம் பண்ணுறவங்களுக்காகவும் நாங்கள் இங்கே அபிஷேகங்கள் பண்ணி கொடுக்குறோம், வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்காகவும் நிறைய விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறோம். இந்த வீடியோ தொகுப்பை பார்க்குற எல்லாருக்கும் விநாயகருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம். கன்னிராசி ஹஸ்த நட்சத்திரம், வெங்கடாச்சல வேலுமணி சிம்ம ராசி மக நட்சத்திரம், விஜயலட்சுமி மேஷம் பரணி, நட்சத்திரம் கௌரி கடகராசி பூச நட்சத்திரம், ரேவதி மீன ராசி ரேவதி நட்சத்திரம், சுஜாதா விருச்ச ராசி கேத்த நட்சத்திரம், யோகேஸ்வரம் தனுசு ராசி மூல நட்சத்திரம், லாவண்யா மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம், சாய்சன் ரிஷப ராசி கார்த்திகை நட்சத்திரம், இது அருகம்புள்ள சாரதிராம் மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம், மேலகா சிம்ம ராசி பூச நட்சத்திரம், கோபி அருமை கடகராசி புனர்பூச நட்சத்திரம், கடகராசி புனர்பூச நட்சத்திரம், சஜு ஜோசப் கடகராசி ஆயிலி நட்சத்திரம், கடகராசி ஆயிலி நட்சத்திரம், திவ்யா துளாராசி உஷா நட்சத்திரம், புவனேஸ்வரி உத்திரம் தீபா மகர ராசி உத்திராட நட்சத்திரம், தண்ணி இல்ல மேலின்பராணி துளாராசி சித்திரை நட்சத்திரம்,
மற்றும் ஜானகிராமன் மாமா என்ன ராசி நட்சத்திரம் உத்தராயண நட்சத்திரம் மகர ராசி மகர ராசி சுத்ரா அவிட்ட நட்சத்திரம் சுத்ரா அவிட்ட நட்சத்திரம் கணபதியே போற்றுகின்றேன் ஆனந்தமாக்கியதேருவான வாங்க
முன்னாடி வருவாங்க. வேற எதாவது இருக்கா?